தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம கீழ இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. டாப்பிக்கில் டவுட் இருந்தாலோ, இந்த டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ அந்த டாப்பிக்கை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அந்த டாபிக் பற்றி வீடியோ போடுறோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஐடி கம்பெனிஸில் எப்படி செக்யூரிட்டி பக்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 5 மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னா அதில் போய் ஒரு எம்ப்ளாயி வந்து ஜாயின் ஆகுறாங்க, புதுசாக ஜாயின் ஆகுறாங்க அப்படின்னா வந்து அங்கே வந்து நிறைய செக்யூரிட்டி பாலிசிஸ்லாம் இருக்கும். அது நம்மளுக்குன்னு ஒரு லாகின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே வந்து நம்மளையும் கம்பெனியும் வந்து கொலாபரேட் பண்ணும். இப்போ புதுசாக ஏதோ ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிஸ்க் வந்து நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கு அப்படின்னா வந்து அதுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நம்மளோட பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத வந்து அவங்க பார்ப்பாங்க. அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரில் ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்கா, எந்த டிபார்ட்மெண்ட்டில் ரிஸ்க் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. எந்த ரிஸ்க்னால நம்மளுக்கு இவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து அவங்க ஃபஸ்ட்டு எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி சொல்யூஷன் கொண்டு வருவாங்க. அப்படியும் சொல்யூஷன் கொண்டு வர முடியலனா அந்த ரிஸ்க்கை வந்து மறுபடியும் வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுவும் மூலிமா அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். செகண்ட் ஒன் என்னென்னா வந்து நம்மளோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து 24/7 ஹாஸும் நம்ம ஃபோக்கஸ்டாக வந்து அப் டு டேட் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போது அது மூலிமா நம்மளுக்கு ஏதோ செக்யூரிட்டி ரிஸ்க் வந்துருக்கு அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம அப் டு டேட் என்ன அப்படின்றத பார்த்து அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடணும். அப்படி இல்லைன்னா அந்த செக்யூரிட்டி ரிஸ்க் வந்து அதிகமாகிட்டே இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து வரும். அண்ட் தென் கம்ப்ளைண்ட் ஃபோக்கஸ்லேயே வந்து நிறையா டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமர்ஸோட டேட்டாஸை வந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ணி வச்சுக்கணும், ப்ரொடக்ட் பண்ணலாம். அந்த ப்ரொடக்ட் பண்ணுறது மூலிமா அந்த ஃபைன் அப்படின்ற மணி வந்து ரொம்பவே கம்மியாகும். தேர்ட் ஒன் வந்து நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா வந்து இப்போ நம்ம மேனுவலாக ஒரு விஷயம் பண்ணுறோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு மிஸ்டேக் நம்ம கண்டிப்பாக பண்ணியிருப்போம். பட் நம்ம எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அது மிஸ்டேக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. இதுக்கு முன்னாடி ஐடியிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க் அப்படின்றது ரொம்ப கம்மி, பிகாஸ் ஐடி கம்பெனிஸும் ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனிஸும் அதிகமாகிட்டே இருக்குது, கஸ்டமர்ஸோட டேட்டாஸும் நம்மளுக்கு நாளுக்கு நாள் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு ரிஸ்க்கும் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. அதனால் வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கணும். எந்தெந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாலிசி பேஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்டெலிஜென்ட் மார்க்கெட்டிங்ஸ், மானிட்டரிங், அண்ட் தென் த்ரெட் இன்டெலிஜென்ஸ், கம்ப்ளைண்ட் அசஸ்மெண்ட், இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபோர்த் ஒன் வந்து நம்மளோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நம்மளோட செக்யூரிட்டி கைட்லைன்ஸ் என்ன அப்படின்றத வந்து டாப் டு பாட்டம் என்ன அப்படின்றத வந்து அவங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒரு நாலேஜ் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். அப்போ தான் வந்து அது மூலிமா வந்து அவங்க எப்படி வந்து ப்ரொடக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு இருக்கும். ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு என்வாயன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோன்னா அந்த என்வாயன்மெண்ட்டில் இருக்க த்ரெட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கணும். அது மூலிமா வந்து நம்மளோட கம்பெனி வந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ண முடியும். இதனால் ரிஸ்க் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது, நம்ம மோஸ்ட்லி நம்ம ப்ரொடக்ட் பண்ணலாம். ஸோ நாம் இன்றைக்கி வந்து ஐடி கம்பெனிஸில் இருக்க செக்யூரிட்டி பக்ஸ்லாம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்த்துருக்கோம். வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தமிழில் கற்போம், அறிவை பகிர்வோம். நன்றி.